இமாச்சல பிரதேசத்தில் தாமி கிராமத்தில் பக்தர்கள் ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொள்ளும் வினோத திருவிழா நடைபெற்றது. சிம்லாவில் உள்ள தாமி கிராமத்தில் காளியை குளிர்விப்பதற்காக இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. பக்தர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து கொண்டு கற்களை வீசி தாக்குதல் நடத்துகின்றனர். உடலில் வடியும் ரத்தம் காளிக்கு அளிக்கப்படும் காணிக்கையாக கருதப்படுகிறது. இது பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படுவதாக இந்த கிராம மக்கள் கூறுகின்றனர். நரபலிக்கு மாற்றாக இந்த வினோத திருவிழா கொண்டாடப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அசாமில் காளி பூஜை வைபவத்துக்காக மாறுபட்ட சிந்தனையில் அமைக்கப்பட்டுள்ள வழிபாட்டு பந்தல் காண்போரை வியக்க வைத்திருக்கிறது. அசாம் மாநிலத்தில் தீபாவளி தினத்தன்று பந்தல்கள் அமைத்து காளி பூஜையை நிகழ்த்துகின்றனர். அந்த வகையில் திப்ருகர் நகரில் புவி வெப்பமயமாதலை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வழிபாட்டு பந்தல் அமைத்துள்ளனர். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை கருப்பொருளாக கொண்டு இதை வடிவமைத்துள்ளனர். காளி தேவியின் சிலையுடன் பட்டாம்பூச்சிகள் உள்ளிட்ட பூச்சினங்கள், கரடி, மான், ஒட்டகச்சிவிங்கி, யானை உள்ளிட்ட விலங்குகளின் உருவங்கள் இதில் இடம்பெற்றிருந்தன. உயிருள்ள கிளிகளும் கூண்டுகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கர்நாடக அரசு மிகப்பெரிய அளவில் செலவு பிடிக்கும் கவர்ச்சி திட்டங்கள் மூலம் மாநிலத்தையே திவால் நிலைக்கு தள்ளிக் கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குற்றம் சாட்டியுள்ளார். ஹூப்ளியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் தற்போது அந்த திட்டங்களை கைவிடும் போக்கிற்கு மாறியுள்ளதாக விமர்சித்தார். காங்கிரஸ் கூறிய இரண்டு திட்டங்கள் மட்டுமே முழுமையாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். செலவை தாக்குப்பிடிக்க முடியாததால் இரண்டு மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பு அத்திட்டங்களையும் கைவிட காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறினார். ஆனால் தங்கள் வாக்குறுதிகளை காங்கிரஸ் அரசு நிறைவேற்றும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். மாநில அரசுகள் தங்கள் நிதி நிலையை கருத்தில் கொண்டே வாக்குறுதிகள் வழங்க வேண்டும் என்றும் இல்லாவிடில் திவால் நிலை ஏற்படும் என காங்கிரஸ் தலைவர் கார்கே பேசியிருந்தது சர்ச்சையாகியிருந்த நிலையில் இக்கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. பாரதிய ஜனதா என்றாலே துரோகம் மற்றும் பொய்யான வாக்குறுதி என்பதே பொருள் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் இப்போது மக்கள் முன் மோசமாக அமலமாகி நிற்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலடி தரும் விதமாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தனது எக்ஸ் பக்கத்தில் அடுக்கடுக்காக 7 கேள்விகளை முன்வைத்துள்ளார். பொய், வஞ்சகம், போலித்தனம், கொள்ளை மற்றும் விளம்பரம் ஆகியவை பாஜக அரசை சிறப்பாக விவரிக்கும் 5 வார்த்தைகள் என்று பதிவை தொடங்கியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் பொய்யான அறிக்கை, வேலையின்மை உயர்வு, தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயத்தின் விலை உயர்வு, அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு GST என்பன உள்ளிட்ட சாராம்சங்களை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியுள்ளார். குஜராத்தின் அகமதாபாத் நகரில் திடக்கழிவுகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் 15 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட மின் நிலையத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். அகமதாபாத்தின் புறநகர் பகுதியில் உள்ள பிப்லோட் கிராமத்தில் 375 கோடி ரூபாய் செலவில் தனியார் அரசு பங்களிப்புடன் இந்த மின் நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ருஷிகேஷ் பட்டேல் முன்னிலையில் அமித்ஷா இந்த மின் நிலையத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் நிலையத்தை சுற்றி பார்த்த அவர் அதன் செயல்பாடு குறித்து கேட்டறிந்தார். மின்சாரம் உற்பத்தி செய்வதுடன் நகரை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கும் மின் நிலையம் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் நகரில் சேகரிக்கப்படும் 1000 மெட்ரிக் டன் திடக்கழிவுகளை பயன்படுத்தி 15 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடக்கழிவுகளை எரிப்பதன் மூலம் நீராவி உருவாக்கப்பட்டு அது மின்சாரமாக மாற்றப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் ஜாலியாக இருக்கிறாங்க போல. மகிந்திரா அண்ட் மகிந்திரா நிறுவனம் அக்டோபர் மாதத்தில் இதுவரை இல்லாத விற்பனையை பதிவு செய்திருக்கிறாங்களாம். இந்தியாவில் எஸ்யூவிகளுக்கு அதிக தேவை இருக்கும் நிலையில் வரலாறு காணாத அளவாக அக்டோபரில் 54,504 கார்களை விற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 25% வளர்ச்சியாகும். அக்டோபரில் எஸ்யூவிக்கள், வர்த்தக வாகனங்கள், விற்பனை மற்றும் ஏற்றுமதி என மொத்தமாக 96,648 வாகனங்கள் விற்கப்பட்டிருப்பதால் உற்சாகமடைந்துள்ளதாக அந்நிறுவனத்தின் ஆட்டோமோட்டிவ் பிரிவு தலைவர் விஜய் நாக்ரா தெரிவித்துள்ளார்.